வணக்கம் எல்லோரையும் மென்ஃப்ரா ஜியோசி என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சூப்பராக இருக்கும். நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பேச போகிறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெரைன் ஷிப்பிங் ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கிட்டக்கிட்ட வந்து நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெஸ்ட் ரூமு, கெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸு, ஆஃபீஸ் ரூம் செட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் ரூம் ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹோம் ஹோம் ஆஃபீஸ் வீடு மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஷாப்ஸு, டீ ஸ்டால்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, லைப்ரரி செட்டப்பு, அதுக்கப்புறமா வந்து லேபர்ஸு ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கான ரூம் செட்டப்பு. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம இதில் பண்ணிக்கிட்டுருக்குறோம். உண்மையாகவே மெரைன் ஹோம் ப்ராஜெக்ட்ஸு காஸ்ட்டு கம்மி பண்ண முடியுமா அப்படின்ற வீடியோ தாங்க இது. ஸோ இது முழுக்க முழுக்க பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். அது எப்படி தெரியும், என்னென்னலாம் தெரிய வரும்னா, இதில் நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ண முடியுமா, இல்லை நம்ம வந்து வீடு ஆர்டினரி செங்கலில் வச்சு இன்டர்லாக்ல வச்சு கட்டுறதை விட இது செலவு கம்மியாகுமா அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோவை முழுக்க பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். ஓகேங்களா? இப்போ சில வீடியோ கிளிப்ஸ் போயிட்டுருக்கு, அது மேனுஃபேக்சரிங் பண்ணதும் ப்ளஸ் வந்து அது முடிச்சது, அதாவது வந்து கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கட்டும்போது எப்படி இருக்குது, கட்டி முடிச்சு எப்படி இருக்குன்ற வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்பு. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நான் வீடியோ எண்டில் இது காஸ்ட் எவ்வளோ ஆகும் எல்லா விஷயமும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, சார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க மெரைன் கண்டெய்னர் வந்து சீப்பாக கிடைக்குதுங்களாம், 80,000 ரூபாய்க்கெலாம் காலி கண்டெய்னர் கிடைக்குதுங்களாம், அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்களா, அப்போ வந்து 1.5 லட்ச ரூபாயில் முடிஞ்சிரும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதிகமாக சொல்கிறீங்களே சார், ஒரு 1.25 லட்சத்துலலாம் வந்து வீடு கட்டிடலான்றாங்க 20 அடி கண்டெய்னரில், அது சாத்தியமா சார் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தாங்க இது, கண்டிப்பாக அதுக்கான வீடியோ தான், தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம அந்த கண்டெய்னருக்கு மேலே ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேங்க்கு, இந்த வாட்டர் டேங்க் வைக்கிறோம். அந்த வைக்கிறதுக்கான இட விஷயந்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து கண்டெய்னர் பாக்ஸுக்கு மேலே நின்றுன்னு நம்ம அதை வந்து செட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ சாத்தியமாங்க, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு எல்லாமே தெரிவிக்கிறேங்க. இது வந்து 20 ஃபீட் கண்டெய்னரில் நம்ம வந்து ஒரு ஷாப் ஒன்று பண்ணியிருக்கோம், சின்ன ரெஸ்டாரண்ட் டைப்பு, அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பு, டீ ஷாப்பு, தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஸாட்டு அந்த மாதிரியான விஷயம், கோஸ்டல் ஏரியாஸு, அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இமீடியட்டாக நம்ம கேன்டீன் செட்டப் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் செட்டப்பான விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, என்ன ரெக்குயர்மெண்ட்டோ எனக்கு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரியோ இல்லை ஃபோட்டோ கிளிப்போ பண்ணி அமிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் கோட் கொடுக்குறேன். தேங்க்யூ. வணக்கங்க, இது வந்து கண்டெய்னர் ஹோம்ஸு. இது யாருக்காக அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் தங்கிறதுக்காக ஃபேக்ட்ரியில், அதுக்கப்புறமா வந்து சில இடத்துல வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒர்க்கர்ஸ் தங்கிறதுக்காக இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுங்க. ஸோ நம்ம வந்து கண்டெய்னரில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்லாம் பண்ணுறோம், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ரெஸ்டாரண்ட் பண்ணிகிட்ருக்கோம், நான் ஒரு சின்ன ஒரு ஷாப் ஒன்று பண்ணியிருக்கோம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட் பாத்ரூம்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ் செட்டப்பு, இது எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்குறோம். ஸோ கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸு எல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் ரூம் பர்பஸ்க்காக பண்ண ஆஃபீஸ் செட்டப் கேபினேட்டு, அதுக்குள்ளே தான் நின்று நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம்.
இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், நான் ஏற்கனவே சொன்னால் லைப்ரரி செட்டப்பு, அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு, அதுக்கப்புறமா வந்து ஷாப்ஸு, டெக்ஸ்டைல் ஷாப்ஸு, மினி ரெஸ்டாரண்ட்டு, கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸு, ரெஸ்ட் ரூம், அதாவது வந்து பெரிய பெரிய கேம்பெயின்லாம் நடக்குது, அப்புறமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது, அதுக்கப்புறமா வந்து திருவிழா நடக்குது, அங்கெல்லாம் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தக்கூடிய உரங்களை ஸ்டேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதோட பாப்பப் தான் ஃப்ளாஷ் ஆகுது, அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. டெம்பிள் கூட பண்ணலாங்க, நான் வந்து கோயில் பண்ணி கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறமா வந்து தியானத்து பண்ணுறதுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் ஜியோபதி இதெல்லாம் செட் பண்ணி, பிரமிடு செட் பண்ணி, அதில் நான் சில நவரத்னங்கள்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 ஃபீட்டில் சோஃபா கம் பெட் அது செட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளான், 20 ஃபீட்டில் நம்ம எப்படி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கான பிளான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் சோலார் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சோலார் ஆட் பண்ண முடியும். சோலாரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரண்ட் செலவு கம்மியாகும். இது வந்து ஆஃபீஸ் ரூம் கேபினெட் நாம் பண்ணி கொடுத்துருக்குறது. ஸோ அதோடய ஃபோட்டோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இன்னும் சூப்பராகவே இருக்கும் பாருங்களேன். அதாவது இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் கேபினெட்டு ப்ளஸ் வந்து ஸ்டாஃபுக்கான ஒரு விஷயம்தான் இது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மீட்டிங் ஹால் கேபினெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அந்த வீடியோ போட்டோம்லையே அந்த வீடியோ அது. நெக்ஸ்ட்டு வருது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் பர்பஸாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து குடோன், இப்போ வேர் ஹவுஸ் அண்ட் குடோன் பண்ணதுக்காக இது 20 ஃபீட்டை நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட்டும் பண்ணியிருக்கோம், சரிங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு கண்டெய்னர் எவ்வளோங்க ரேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஷிப்பர்ஸ் அண்ட் லைனர்ஸ் அப்படி இருக்காங்க, ஓகேங்களா. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் எம்டி கண்டெய்னர் அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92,000 ரூபாயிலிருந்து, நான் சொல்கிறது எம்டி கண்டெய்னருங்க, யார்டில் இல்லை வந்து நீங்கள் ஷிப்பர்ஸில் வாங்குறீங்களான்றாலும் ஓகே தான், 95,000லேருந்து 130,000 ருபீஸ் கிட்ட எம்டி கண்டெய்னர் வந்துடுது, ஓகேங்களா. எம்டி கண்டெய்னர் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஓகேங்களா, யாரோ சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு வாங்கிட்டு CO2 கட்டிங் எங்கே பண்ணுவீங்க, டோருக்கு, விண்டோக்கு, வென்டிலேட்டருக்கு எங்கே பண்ணுவீங்க, அது ஒரு செலவாகுதா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெரோஷல் கோட்டை அடிக்கணும், அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ப்ரூஃப் கோட்டை அடிக்கணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் பெயிண்ட்டுக்கு போக முடியும், அது ஒரு செலவாகுதுங்களா. அதுக்கப்புறமாக எங்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் இதுலமே வந்து 5,000 ரூபாய் ஆகாது சார், ஆகாது. இப்போ நீங்கள் கண்டெய்னர் வாங்கிட்டீங்கன்னா கண்டெய்னரை உங்கள் பிளேஸுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு செலவாகும், ரைட்டுங்களா, ட்ரெய்லர்லேயே க்ரேன்லாம் வச்சு கொண்டு வரத்துக்கு ஒரு செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டு மேலே வைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. வீடோட மொட்டை மாடி ஸ்லாபு வந்து, ஓகேங்களா, 6 இன்ச்சு ஸ்லாபில் இது வந்து 2x2.5 டன் இருக்கும், 20 ஃபீட்டு, 40 ஃபீட் வந்து 3x3.5 டன் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ரிகாஷனுமே பண்ணாமல், எந்த ஒரு இதுவுமே அதுக்கான வேலைகளே பண்ணாமல் நீங்கள் ஸ்லாப் மேலே வச்சா நாள் பட அந்த வெயிட் எங்கே ட்ராவல் ஆகும், ஸ்லாப் என்ன ஆகும், ஸ்லாப் வீக் ஆகுமா வீக் ஆகாதா, இதெல்லாம் இருக்குங்க, இருக்குதா இல்லைங்களா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, யூடியூப்பில் பார்த்தேன், யூடியூப்பில் சார் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வந்து ஒரு யார்டில் யாரோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா 120,000 ரூபாய் ஆகுங்க காலி கண்டெய்னர், ஓகேங்களா. அதில் டென்ட் மார்க் இருக்கும், டேமேஜ் இருக்கும், ரைட்டுங்களா, நிறைய இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், அதில் கெமிக்கலில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது சானிடைசர் பண்ணாங்களா இல்லைனா வந்து டென்ட்டு வந்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க, டேமேஜ் எப்படி வந்து கிளியர் பண்ணுவீங்க, இதுக்கு எல்லாமே செலவு கூட்டி பாருங்கள், ரைட்டுங்களா. அது மட்டும் இல்லாமல் இது அயன் இரும்பு, சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறது டெக்னீஷியன்ஸை வச்சு பண்ணி கொடுப்போம். ஸோ மெரெயின் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது பாருங்கள், அதில் எவ்வளோ வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே வந்து தெர்மோகோல் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஸ்பான்ச் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா வந்து தெண்டர் ப்ரூஃப் அதை செட் பண்ணி அதுக்கப்புறமா மின் கசிவு எதுவுமே இல்லாமல் ஹை பிராண்டட் பைப்ஸை யூஸ் பண்ணி நல்ல கேபிள்ஸ் ஆர்ஆர் கேபிள்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல அலன் பேஸ்ட்ரோ அந்த மாதிரியான கேபிள்ஸை பயன்படுத்தி நீங்கள் மழை காலத்தில் எங்கேயுமே தொட்டால் ஷார்ட் ஆகாமல் அதுக்கப்புறம் எர்த் அடிக்காமல் அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா உள் வெளியே வந்து கரஷல் கலர் கரஷல் கோட் அடித்து ரெஸ்ட் ப்ரூஃப் அடித்து அதுக்கப்புறமா பெயிண்ட் அடித்து இவ்வளோ வேலை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் மெரைன் கண்டர்ஸ்ன்னு கொண்டு வந்து எந்த இடத்துல வச்சு பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு பண்ணுவீங்களா, இல்லை கேரேஜில் அதுக்குன்ட்டு ஒரு கேரேஜுக்கு ரெண்ட்டுக்கு எடுப்பீங்களா? ஸோ நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது இன்றைக்கி ரேட்டுக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி ரேட்டுக்கு மெரைன் ஆக்சுவலாக அந்த மெரைன் கண்டெய்னர்ஸ் ஹோம்ஸோட ப்ராஜெக்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 20 feet வந்து இன்றைக்கி 300,000-330,000 ஆகுது. நான் பாக்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா. 40 feet கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட்லி 4.5-4.75 lakhs வருது. ஃபுல்லி ஃபினிஷ்டு, நான் சொல்கிறது வந்து ரெண்டுமே ஃபுல்லி ஃபினிஷ்டு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, டைல் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஆச்சுங்களா. இதில் இது காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாதுங்க. நான் வந்து சிமெண்ட்டு ஜல்லி கம்பிலாம் யூஸ் பண்ணி கட்டுறதை விட இது செலவு கம்மி ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. 20 feet கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 160 square feet, 40 feet கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 320 square feet தான் கிடைக்கும் சரிங்களா. அதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எதுக்காகன்னா இமீடியட்டாக எனக்கு ஒரு ரூம் வேணும், இமீடியட்டாக எனக்கு ஒரு வீடு வேணும், இமீடியட்டாக நான் எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் மெரெயின் ஹோம்ஸ். சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மண் ஜல்லிலாம் போட்டு நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் மூவபிள் அண்ட் இமீடியட் நம்ம நினச்ச டைமுக்கு, அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 15-20 நாளிலும் பண்ணிடலாம், 10 நாளில் கூட பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ காஸ்ட் எஃபெக்டிவ். இது சிலப்ப கொஞ்சம் வந்து காசு அதிகம்தான். இது உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக டெக்னீஷியன்ஸை வச்சு பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சென்னையில் மணிலையில் தான் கேரேஜ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி சில விஷயங்கள் உங்களோட ஐடியாஸும் நம்ம இதில் இன்செர்ட் பண்ணி பண்ணலாம். உங்களோட விஷன் டிராயிங் போட்டு கொண்டு வாங்க, 20 feet இருக்கட்டும், 40 feet இருக்கட்டும், 2 20 feet 2 40 feet டிராயிங் போட்டு கொண்டு வாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.